இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஊழல் கட்சி திமுக தான் அப்படின்றார். ஊழல் பற்றி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு இல்லை அண்ணாமலைக்கும் தகுதி கிடையாது. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் டூவில் அதிமுக ஊழலையும் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்கெல்லாம் செய்யறதுக்கு பேர் என்ன? ஆருத்ரா கோல்டு மோசடி வந்து என்னது? அது மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சது தானே அது? அது அந்த 3000 கூட எங்க போச்சு? ராஜா அவர்கள் பேசுறப்போ புதுப்படையா சொல்றாரு, இந்த திராவிடியன்ஸ் எல்லாம் திருட்டு பசங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சூடு சொரணை எல்லாம் அதிமுகவுல வராதுன்னு தெரிஞ்சுதானுங்க பாஜக வந்து அவங்களை இந்த பாடுபடுத்துறாங்க, இவ்வளவு வந்து அடிமையா நடத்துறாங்க அவங்கள. பிரைம் மினிஸ்டர்னு ஒரு பட்டத்தோட திரும்பி வந்த ஒரே ஆளு இந்த நரேந்திர மோடி மட்டும்தான். அதாவது மணிப்பூர் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பாஜக போடுகின்ற திட்டம். 800 கோடி ரூபாய் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க ஜிகுனா வேலைகளை செய்யறதுக்கு. எதுக்கு? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனியார்கிட்ட கொடுக்க போறீங்க. இன்னைக்கு விமான போக்குவரத்து இல்லாத ஒரே நாடு இந்தியா தாங்க. அப்ப இந்த ராணுவ வீரர்களை கூட பலி கொடுப்பதற்கு இவங்க தயங்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. எதெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்க சட்டத்திற்கு புறமா நீங்க வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதெல்லாம் செய்யறீங்களோ எல்லாமே ஊழல் தாங்க. இங்க இவங்களுடைய பிரச்சனை ஊழல் கிடையாது. திமுக சமூக நீதியை பத்தி உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி தான் அடித்தளம். அந்த உறுதிமொழியை நீங்க எடுத்துதான் ஆகணும். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சின்னமோடு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் உமா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஊழலுக்கு எதிராக அமித்ஷா அவர்களின் தலைமையில் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு யாத்திரையை தொடங்கி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஊழல் குறித்து பேசுவதற்கு பாஜகவுக்கே தகுதி கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அமித்ஷாவுக்கு சுத்தமாக தகுதி இல்லை. அவர் வந்து எப்படி பெத்த பையனை மறந்தார்னு எனக்கு தெரியல. யாரை வேணால் மறக்கலாங்க, பெத்த பிள்ளைய யாராவது மறக்கலாமா? ஆனால் அமித்ஷா மறந்துட்டாரே, ஜெய்ஷாவை மறந்துட்டாரே. ஜெய்ஷாவோட சொத்து இப்போ இவ்வளோ கடகட கடகடகட உயர்ந்து எங்கேயோ போயிடுச்சு. எப்படி போச்சு? எப்படி போச்சு? அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லுவாரா? இப்படி இப்படி கூசாமல் பேச முடியுது அவங்களால? மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல. உங்கள் முதுகில் இவ்வளோ ஒரு மூட்டை அழுக்க வச்சுக்கிட்டு, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊழல்வாதியை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து வெளியில் வந்து மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? பாஜக அமைச்சர்களில் எத்தனை பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருக்காங்க? பட்டியல் போட்டு போஸ்டர்லாம் அடித்து ஒட்டினாங்கல்ல, பட்டியல் போட்டாங்கள்ல, எத்தனை பேர் மேலே வந்து கிரிமினல் வழக்குகளில் சந்திச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் எப்படி அவ்வளோ எளிதாக மறந்துடுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஏதோ செலக்டிவ் அம்னீஷியாவா அமித்ஷாவுக்கு? இல்லை அமித்ஷா பெரிய யோகியர், மோடி அதை விட பெரிய யோகியன் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்களா? மோடி மேலே, மோடி வந்து ஊழல் பண்ணலை, அவர் வந்து சம்பாதிக்கலை அப்படின்னு பெரிய புனிதர் பட்டம் கொடுக்குறீங்களே, அப்போ அதானியும் அம்பானியும் சம்பாதிச்சதெல்லாம் யாரோட உதவியில் சம்பாதிச்சாங்க? யாரை கூப்பிட்டுட்டு மோடி வந்து ஊர் ஊராக சுற்றுனார், நாடு நாடாக போனார்? இதை கேட்க போய் தானே பயந்து போய் ராகுல் காந்தியை வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி என்றைக்கோ ஒரு தேர்தலில் பேசினது ஒரு அவதூறு வழக்கு, அதில் வந்து அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வரவிடாமல் பண்ணீங்க. எதுக்காக? அதானியோட உங்கள் மோடி, பிரதமர் மோடி இருந்த அந்த புகைப்படத்தை நாடாளுமன்றத்திலேயே காட்டி அந்த 20,000 கோடி எப்படி வந்தது, யாருடைய பணம் அது, எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டதுனால தான். அப்போ இன்னைக்கு அதானியும் அம்பானிகளும் ஏன் இங்கேருந்து போனாங்களே, எத்தனை மோடிகள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடினாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு திருடிட்டு, அந்த திருட்டு கும்பலும் யாரை ஆதாரமாக வைத்து இத்தனையும் செஞ்சாங்க? இந்த ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக ஆட்சியை அமித்ஷாவினுடைய உதவி, மோடி நரேந்திர மோடியினுடைய உதவி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய உதவி, இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் அவங்க சாதிச்சிட்டாங்களா? இதெல்லாம் சாதிச்சிட்டாங்களா மீன்ஸ் நான் வந்து பாசிட்டிவாக நான் அதை சொல்லலை, இதெல்லாம் ஒரு சாதனையெல்லாம் கிடையாது. ஸோ அவங்கள் இவ்வளவு பணத்தை அவங்க வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்களா? எப்படி இவ்வளவு கோடிகளில் வந்து, அதாவது கொரோனா காலகட்டத்தில் மக்கள் சோத்துக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ டிமானிட்டைசேஷனில் ஒரு 100க்கும் 50க்கும் ஒரு 500 ரூபாய்த்தாலை மாத்துறதுக்கும் மக்கள் வரிசையில் நின்று உயிர் விட்ட அந்த காலகட்டத்தில் கூட இவங்க சொத்து மதிப்பு மட்டும் குறையாமல் அப்படியே
ஏதோ வளர்ந்துக்கிட்டே போச்சு, அந்த கிராஃப் மட்டும் ஏறிட்டே போச்சு. எப்படி கை நீட்டி அமித்ஷா வந்து காசு வாங்கினா மட்டும்தான் ஊழலா? இதுக்கெல்லாம் துணைக்கு துணை போனதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? இன்னொன்று, ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்களே, ஏதோ இந்த நாட்டினுடைய முக்கியமான மிக மிக முக்கியமான பிரச்சனையே ஊழல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஊழலும் ஒரு பிரச்சனை, அதை நாங்கள் மறுக்கலை, ஊழலும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் பாஜகவோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஊழல் மட்டும்தான் இந்த நாட்டுடைய பிரச்சனை, இவர்கள் செய்கின்ற மதவெறி அரசியலோ வெறுப்புணர்வு பேச்சுக்களோ அல்லது மற்ற சிறுபான்மையினர் மீது இவங்க நடத்துகிற தாக்குதலோ இவர்கள் தூண்டிவிடுகின்ற சாதிய கலவரங்களோ அல்லது வந்து ஒரு இடஒதுக்கீடு என்ற மிக ஒரு அருமையான ஒரு சமூக நீதி கோட்பாட்டை இல்லாமல் செய்கிறாங்களே, சிதைக்கிறாங்களே, இதுவோ இதெல்லாமே இவர்களுக்கு ஊழல் கிடையாது. இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து அதில் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஒரு இரண்டு பேர் மட்டுமே இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் பணக்காரர்களாக ஆயிட்டே போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்குறீங்க. ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இந்த 10 ஆண்டுகளில் இந்த பாஜக ஒன்றிய அரசு ஏதாவது உருவாக்கியிருக்காங்க, கட்டியிருக்காங்களா? இது எதுவுமே இவங்களுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது, ஊழல் மட்டும்தான் பிரச்சனை. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனம், எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி, இது மக்களை எவ்வளவு எப்படி ஏமாத்துறாங்க இவங்க. இப்படி தான் வந்து ஏற்கனவே ஒரு தாத்தா காந்தி குல்லா போட்டுட்டு வந்து உட்கார்ந்தாரு, ராம்லீலா மைதானத்தில் வந்து படுத்தார். அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு நல்லா தெரியும் நமக்கு. அதனால் என்ன நடந்துச்சு நாட்டில், இப்போ அவர் எங்கே போனார்? அன்னைக்கு வந்த அந்த அண்ணா ஹசாரே என்ற அந்த தாத்தா இன்னைக்கு எங்கே போனார்? இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து பட்டியலிடுறாங்களே, நாடாளுமன்றத்திலேயே வந்து எதிர்கட்சிகள் பட்டியலிடுறாங்களே பாஜகவினுடைய ஊழல்கள் என்னென்னலாம் இருக்குது. ஜெய்ஷா அமித்ஷாவுடைய மகன் கிரிக்கெட் வாரியத்தில் வந்து தலைவரானதுக்கப்புறமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறார், எத்தனை கணக்கில் இல்லாத ஒரு போலியான நிறுவனங்களை தொடங்கி எத்தனை மடங்குகள் வந்து அவர் கோடி கோடிகளில் வந்து குவிச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து எல்லாரும் ஆதாரத்தோடு பட்டியலிடுறாங்களே. இப்போ எங்கே போனார் அந்த தாத்தா? ராலேகான் சித்தியில் என்ன தியானம் பண்ணிகிட்ருக்காரா கிராமத்தில்? அப்போது இது எல்லாமே இவர்கள் கட்டமைக்கின்ற ஒரு பிம்பம். இப்படி கட்டமைச்சு கட்டமைச்சு தான் 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் அதே தான் அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதனால் நாட்டு மக்களை பொறுத்தவரை ஊழல் அப்படிங்கிறதுக்கு எதிரானவர்கள் தான் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே. இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஊழல் கட்சி திமுக தான் அப்படின்ற ஆட்டிங்கப்பா. அதாவது அதுதான் நான் முதல்லையே சொன்னேன், வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊழல்வாதியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் பேசுகிறது எவ்வளவு அயோக்கியத்தனமானது, எவ்வளவு வந்து பொய்யானது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் போகுமா? சரி, ஊழல் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக தாங்க. எவ்வளோ தண்டிக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த ஊழல் குற்றச்சாட்டில் யார் யார் தண்டிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள். எந்த வழக்குகளை எதிர்கொள்வதற்கு பயந்து வாய்தா மேலே வாய்தா திமுக வாங்கியிருக்கு சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் வந்து கலைஞர் தொடங்கி இப்போ வரைக்கும் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? வழக்குகளை சந்திக்காமல் பயந்து ஓடி இருக்காங்களா திமுகவில் இருக்கிறவங்க? நீங்கள் போட்ட அத்தனை பொய் வழக்குகளையும் அடித்து நொறுக்கி வெளியில் வந்திருக்காங்க. போடுங்க, இன்னும் போடுங்க. இப்போ ஆதாரங்களோடு நீங்கள் வந்து என்னவோ எங்ககிட்ட அந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குது, ஃபைல் நம்பர் 1, ஃபைல் நம்பர் 2 அப்படின்லாம் வந்து அளந்து விட்டார இந்த அண்ணாமலை. அவ்வளோ ஆதாரங்கள் வச்சுருக்கீங்களே. திமுக வந்து இதுக்கு முன்னாடி திமுகவும் ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளின் மீது ஊழல் பட்டியலை கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, எல்லாமே அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோடு சேர்த்து நீதிமன்றங்களில் வழக்கும் தொடர்ந்துருக்கிறது திமுக. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, வழக்கு தொடுக்க வேண்டிதானே? நீங்கள் எங்கே போயிருக்கணும்? நீதிமன்றத்துக்கு தானே போயிருக்கணும், வழக்கு தொடுத்துருக்கணும்ல? ஆதாரங்களை ஒருத்தன் கையில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பானா? வழக்கு தொடுத்துருக்கலாமா? ஏன் தொடுக்கல? ஏன்னா ஒன்றுமே இல்லை அங்கே. இன்றைக்கி ஆளுநர்கிட்ட போய் இவ்வளோ பெரிய பொட்டியை கொடுத்தீங்களே, என்ன இருந்தது அந்த பொட்டிக்குள்ளே? இப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். நேற்றைக்கு வந்து திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டார் தானே ஒரு கலைஞர் செய்திகளில் ஒரு நிகழ்ச்சியில். அப்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த கேள்விக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? அவ்வளோ பெரிய பெட்டி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய பெட்டி தெரியுமா, பார்த்துருப்பீங்க நீங்களாம், இவ்வளோ பெருசுங்க, ஃபைல் வச்சு கொடுத்தாராமா திமுகவோட ஊழல் பட்டியல, அது உள்ள ஃபைல் வச்சு கொடுத்தாராமா? சரி, ஃபைல் வந்து ஏற்கனவே கொடுத்தது நீங்கள் வந்து டிஜிட்டலில் வெளியிட்டீங்க, நீங்கள் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டலில் வெளியிட்டீங்க, ஒரு ஃபைல் வச்சு கொடுக்குறதுக்கு அவ்வளோ பெரிய பெட்டியா? அப்போ என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ண பார்க்குறீங்க? அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு?
அந்த கேள்வி வருது இல்லை, உண்மையிலேயே ஃபைல் தான் வச்சு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்களா, இல்லை அவருக்கு சேர வேண்டிய பங்கு தொகையை கொண்டு போய் கொடுத்தீங்களா? இந்த கேள்விக்கு அண்ணாமலை கிட்ட பதில் கேளுங்க. நீங்கள் முதல்ல அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, ஏன் வெளிப்படையாக நீங்கள் ஃபைலை கையில் கொடுக்காம பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போய் கொடுத்தீங்க? பெட்டிக்குள்ள உண்மையிலேயே ஃபைல் தான் இருந்துச்சா, இல்லை பாஜகவுக்கான செய்தி தொடர்பாளராகவும் கொள்கை பிரச்சார செயலாளராகவும் வேலை செய்யறதுக்கான பங்கு தொகையை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்களா? இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். அமித்ஷா அவர்கள் நேற்று பேசுகிறப்ப சொல்கிறாரு, 234 தொகுதிகள்லையும் போயிட்டு திமுகவின் ஊழலை அம்பலப்படுத்துவோம், பாஜகவின் சாதனைகளை பேசுவோம் அப்படின்னு சொல்லி. ஊழல் பற்றி பேசுறதுக்கு அமித்ஷாவுக்கு இல்லை அண்ணாமலைக்கும் தகுதி கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆருத்ரா கோல்டு இப்போதானே நடந்தது, அதை யாராவது மறந்துருப்பாங்களா மக்கள்? இல்லை இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரே, எனக்கான செலவுகள் எல்லாத்தையும் என்னுடைய நண்பர்கள் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு லட்சக்கணக்கில் வந்து பட்டியலிட்டார்ல, அந்த அது என்ன வாட்சது ரஃபேலா, அதை பற்றி பேசும்போது அப்போது எந்த நண்பர்கள் செலவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. அப்படி வந்து மொத்த குடும்பத்தையும் கேட்டாக் பண்ணிக்கிற அளவுக்கு பணக்கார நண்பர்களினுடைய தொடர்பு அண்ணாமலைக்கு இருக்கா என்ன? அவர் சொல்ல, நான் 4 ஆடு வச்சுருக்கேன், அதை வச்சு தான் என்னோடய பொழப்பே ஓடுது அப்படின்னுலாம் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தவர் திடீர்னு சொல்கிறாரு, இத்தனை லட்சங்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நண்பர்கள் யார் அது சொல்லணும்ல? சொல்லலை. அப்போ அதெல்லாம் என்னது, அதுக்கு பேர் வந்து லஞ்சம் கிடையாதா, ஊழல் கிடையாதா? பதவியில் இருக்கிறவங்க தான் ஊழல் செய்வாங்கன்னு இவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிம்பம் வந்து இங்கே இருக்குது அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ இவங்கெல்லாம் செய்கிறதுக்கு பேர் என்ன, ஆருத்ரா கோல்டு மோசடி வந்து என்னது, அது மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சது தானே அது? அது அந்த 3000 கூட எங்கே போச்சு? இன்றைக்கி மக்கள் வந்து இவர் இந்த பக்கம் வந்து ஏதோ பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு கிளம்புல உடனே மக்கள் இந்த பக்கம் வந்து மீம்ஸை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து மக்கள் என்ன மீம்ஸ் போடுறாங்க தெரியும்ல, அண்ணாமலை நீ பாத யாத்திரப்போ இல்லைன்னா பாடையில் வேணாலும் போ, அது நம்ம வந்து சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் மக்கள் போடுற மீம்ஸை சொல்கிறேன் நான், அந்த 3000 கோடி இருக்குல்ல அதை கொடுத்துட்டு போயா அப்படின்றாங்க. அப்போது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, யார் கொள்ளையடிக்கிறா, யார் பொய் சொல்கிறா, யார் ஊழல் செய்கிறாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யார் எதையுமே மக்கள் இங்கே மறக்கலை. அப்போது என்னவோ வந்து இவர் அப்படியே பெரிய புனிதர் மாதிரி அண்ணாமலை, நீங்கள் வந்து மொத்த செலவுகளையும் இப்போ இவ்வளோ, அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜக எவ்வளவு வந்து பணத்தை கொள்ளையடித்து வச்சுருக்கு, அந்த பணத்தை நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுறீங்க, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சியை உடைக்கிறதுக்கு, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களை வந்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு, இதுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்தி, இதுக்கு பேரெல்லாம் ஊழல் கிடையாதா? எத்தனை மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நீங்கள் கலைச்சிருக்கீங்க, அதுக்கு பேரெல்லாம் ஊழல் கிடையாது. பணம் மட்டும்தான், பணத்தில் செய்கிறது, அதாவது பண மோசடி, பணம் சம்பாதிப்பது, இது சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் ஊழல் நீங்கள் வந்து ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்க. அது தவிர்த்து வேறு எதுவுமே ஊழல் கிடையாதா? எல்லாமே, அதாவது எதெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்கள் சட்டத்திற்கு புறமாக நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாமே ஊழல் தாங்க. இங்கே அண்ணாமலை வந்து ஊழலினுடைய மொத்த உருவம். ஒரு பக்கம் வந்து ஆன்லைன் ரம்மியில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதறிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசு வந்து துடிச்சிட்டு இருக்கு சட்டம் கொண்டு வர்றதுக்கு. ஆனால் ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக அண்ணாமலையும் ஆளுநரும் பேசுகிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு என்ன டீலிங்? அப்போ நீங்கள் செஞ்சதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஊழல் கிடையாதா? ஊழலை பற்றி யார் பேசுறதுன்ற ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சுங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 2 அதிமுக ஊழலையும் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்டும் வைக்காமல் ட்விட்டரில் மட்டும் ஒரு வீடியோவை போட்டார். எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான், இதுதானே நாங்களும் சொல்லிகிட்டு இருந்தோம் முதல்லேருந்து, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்களோட டார்கெட்டு திமுக மட்டும்தான் இவங்களுடைய டார்கெட், ஊழல் கிடையாது. புரியுதுங்களா? ஊழல் தான் உங்களுக்கு பிரச்சனை, ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து அவதாரம் எடுத்திருக்கோன்னு சொன்னால், நீங்கள் நாங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அதிமுக செஞ்ச ஊழலையும் சேர்த்து இல்லை பேசியிருக்கணும். மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சு மொத்த கஜானாவையும் காலி பண்ணிட்டு போன கூட்டம் தானே எடப்பாடி கூட்டம், பேசியிருக்கணுமா இல்லையா? எல்லா அமைப்புகளும் ஆதாரத்தோடு வந்து வழக்கு போட்டாங்களே தமிழ்நாட்டில், பேசியிருக்கணும்ல? எத்தனை ரெய்டு அனுப்புனீங்க, எதுலையாவது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒன்றிய அரசு எடுக்கலை இல்லை, அப்போ அதையும் சேர்த்துல பேசியிருக்கணும். இவங்களுடைய பிரச்சனை ஊழல் கிடையாது, திமுக கையில் இருக்கின்ற அதிகாரம், அந்த அதிகாரத்தை வச்சு சாமானிய மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் இவங்களுக்கான பிரச்சனை.
சமூக நீதி பேசுகிறாங்களே அதுதான் பிரச்சனை. அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் அறிவித்து உறுதிமொழி ஏற்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும். அது உங்களுக்கு சமூக நீதியை பற்றி உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி தான் அடித்தளம், அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். உங்களுக்கு கசக்குதோ இனிக்குதோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அப்படின்ற ஒரு இடத்த கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா திமுக அரசு, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு எளிய மனிதரினுடைய, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த முதலமைச்சரினுடைய ஆட்சி இங்கே நடக்குது பார்த்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. ஊழல் இல்லை பிரச்சனை, அதை ஒரு காரணமாக காட்டி. ஏன்னா மக்கள் கிட்ட எதை எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, இதுவரைக்கும் இவங்க எதை வந்து ஒரு பெரிய குற்றம் இருக்கிறதுலே ஒரு பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்காங்களோ அதை வைத்து அரசியல் செய்வதற்கு இவங்க தயாராக இருக்காங்க. உணர்வுகளோடு விளையாடுவது, மக்களுக்கு வந்து மதம் சார்ந்த விஷயங்களை பேசினா அவங்களுக்கு ரொம்ப எளிதாக வந்து அது அவங்களோட வந்து அட்டாச் ஆகும், எமோஷனல் டச் அது. அதனால் அதை கையில் எடுத்து அதை வைத்து ஒரு கேவலமான ஒரு மதவெறி அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தானே. இப்போ இதுதான் இங்கே இருக்கிற ஒரு அரசியல். இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஊழல் இல்லை பிரச்சனைங்க, திமுக தான் இவர்கள் பாஜகவிற்கான பிரச்சனையாக இருக்கிறது. நேற்றைய கூட்டத்தில் அதிமுக சார்பாக ஆர்பி உதயகுமாரும் பங்கெடுத்திருந்தாரு. ஹெச் ராஜா அவர்கள் பேசுகிறப்போ புதுப்படையாக சொல்கிறாரு, இந்த திராவிடியன்ஸ்லாம் திருட்டு பசங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறது அது? எப்படி பார்க்குறதுனா அதை பேசினா தானே, அதை ஹெச் ராஜா எப்போவுமே பேசுகிற விஷயம் தானே, அதில் ஒன்றும் நமக்கு ஆச்சரியமெல்லாம் கிடையாது. அதாவது திருட்டு கூட்டத்தை எல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க இல்லையா, அதுதான் ஹெச் ராஜாவோட துணிச்சல். அந்த திமிர் இருக்குல்ல, அதை பேசுறாருன்றதுக்கு வந்து அதிமுக சார்பாக ஒருத்தர் அவர் வாயை திறக்க மாட்டாங்கன்னு தெரியுமே, தெரிஞ்சுதானே பேசுகிறாங்க. எப்படி பொங்கிட போகிறாங்களா அதிமுகவிலேருந்து, ஐயோ நாங்களும் திராவிட கட்சி தானே, திராவிட கட்சி தானே நாங்களே சொல்லிக்கிறோம், திராவிடம்ன்ற சொல்ல வந்து நாங்களும் வச்சுருக்குறோம் கட்சியில் அப்படின்னு பொங்கிட போகிறாங்களா? ஒரு நாளும் பொங்க போகிறது கிடையாது. அந்த சூடு சொரணையெல்லாம் அதிமுகவில் வராதுன்னு தெரிஞ்சுதானங்க பாஜக வந்து அவங்கள இந்த பாடுபடுத்துகிறாங்க, இவ்வளோ வந்து அடிமையாக நடத்துகிறாங்க அவங்கள. இதெல்லாம் வருமா? வரவே வராது. ஹெச் ராஜா பேசியிருந்தாருன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆர்பி உதயகுமார் இயல்பாக பதில் சொல்லியிருக்கணும், சொல்ல மாட்டார். அது தெரிஞ்சுதான் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருக்காங்க. இதே இது இப்போது அதிமுகவை பற்றி தப்பாக பேசினாலும் சரி, இல்லை எடப்பாடியை வந்து ஆண்மை இல்லாத முதலமைச்சர்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொன்னாலும் சரி, நம்ம தான் பேசுவோம். எப்படா எங்கள் முதலமைச்சரை நீ சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசுவோம். ஏன்னா அதிமுகவினுடைய சார்பாக அவர் வந்திருந்தாலும் கூட நமக்கும் சேர்த்து அவர் தான் முதலமைச்சர் இல்லையா. இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கெடுவாய்ப்பாக மோடி தான் நமக்கு பிரதமர். அப்போ நாளைக்கு நம்மளுடைய பிரதமரை பற்றி வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தன் அசிங்கமாக பேசினா, அவரை வந்து அவமானப்படுத்தி பேசினான்னா கண்டிப்பாக நம்ம கேட்க தானே செய்வோம், எங்கள் நாட்டு பிரதமரை நீ எப்படா கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்போம், அது இயல்பு. ஆனால் அதிமுக அதையும் தாண்டியது. அவங்க முதலமைச்சர், அவங்க கட்சியினுடைய ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை பார்த்து ஆண்மை இல்லாதவர்னு கேட்டப்போ கூட அவங்க வாயை திறக்கலையே. இல்லை இந்த திராவிடம் அப்படிங்கிறதுனுடைய சித்தாந்தமோ அல்லது திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஆர்பி உதயகுமாருக்கு தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியுமா? ஓபிஎஸ்க்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் இருக்கிற ஒரு குறைந்தபட்ச அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் திரு வைகை செல்வன் மட்டும்தான். அவர் தான் வந்து ஓரளவுக்கு படித்து இந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த கட்சியில் இருக்கிற ஒரே மனிதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படி அங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியல, அது வேற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டாள்களின் கூடாரத்தில் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ஆர்பி உதயகுமார்லாம் வந்து இதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஹெச் ராஜாவினுடைய வழக்கமான பேச்சு தான் இது. எப்போவுமே அவர் பேசுகின்ற அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை தான் அவரும் பேசியிருக்கிறாரு. ஒரு என்ன சொல்றது, அவங்க கட்சியினுடைய ஒரு உயர்மட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தேசிய தலைவர்களில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆனால் அங்கேயும் அவர் இப்படிதான் நாகரிகம் இல்லாமல் பேசுவேன்னு சொன்னால் அது அவங்களுடைய குணம், அது பிறவி குணம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைவா ஒரு பக்கம் இது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பர் ஒன் ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மோடி அரசினுடைய சாதனைகளை சொல்ல போறாங்களாம். இது தமிழ்நாட்டில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? மோடி அரசினுடைய சாதனைகள்னு எதை சொல்லுவீங்க நீங்க? பணமதிப்பில் இப்போ டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து அத்தனை பேரை சாவடிச்சிங்களே, அதை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? என்ன என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க சொல்ல சொல்லுங்க, பட்டியலிட சொல்லுங்க. ஏற்கனவே அமித்ஷா வந்து பட்டியலிட்டு தான் இங்கே நல்லா வாங்கி கட்டிட்டு போனார், அந்த சம்பவமும் இங்கே தானே நடந்துச்சு. ஒரு நாளும் இவர்களால் மோடி அரசினுடைய பாஜக அரசினுடைய சாதனைகள்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மக்களை வேதனைப்படுத்தியதும் மக்களை வந்து கொன்று குவிச்சது மட்டும்தான் மிச்சம். அதனுடைய உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி மணிப்பூர். எதை சொல்லியும் இவங்களால் ஓட்டு கேட்டு வர முடியாது. மணிப்பூர் விஷயத்துக்கு அப்புறமா, மணிப்பூர் நிகழ்வுக்கு பிறகு
இவங்க எப்படி போய் ஓட்டு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதிலிருந்தெல்லாம் திசை திருப்புறதுக்கு தான் இந்த ஊழல் பதாகையை கையில் எடுத்திருக்காங்க. எப்படி 2014 அதே ஒரு முழக்கத்தை வைத்து போலியாக பல்வேறு வழக்குகளை கட்டமைத்து ஆட்சிக்கு வந்தாங்களோ, பிடிக்க முடிஞ்சதோ அவங்களால, அப்படி ஒரு விஷயத்தை நடத்தி காட்டினாங்களோ, அந்த நம்பிக்கையில் இப்போ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு காரியத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு நாளும் நடக்காது. நீங்கள் பட்டியலிட்டுட்டு வாங்க, எதை பட்டியலிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்குறோம். வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து இத்தனை விவசாயிகளை கொன்று குவிச்சோன்றதை சொல்ல போகிறாங்களா? இல்லை எங்கள் அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா ரொம்ப உத்தமர், புனிதர், அவர் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை அதானி அம்பானிகளுக்காக தான் நாங்கள் ஆட்சியே நடத்துகிறோம், அவங்களுக்காக தான் மோடி ஒவ்வொரு நாடாக போய் ஒப்பந்தங்கள் போட்டுட்டு வராரு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களா? இல்லை அமெரிக்கா போனப்போ எய்ம்ஸில் ஒத்த செங்கல் இங்கே நட்டு வச்சிருக்கோன்னு சொல்ல போகிறாங்களா? இப்போ தேர்தலுக்கு முன்னாடி எய்ம்ஸை முடிச்சிருவாங்க, அது வேறு. எய்ம்ஸை கட்டி முடிப்பாங்களா? எதை சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை அமெரிக்கா போகும்போது மோடியை வந்து கிளி கிளின்னு கிழிச்சாங்க, கிரைம் மினிஸ்டர்னு ஒரு பட்டத்தோடு திரும்பி வந்த ஒரே ஆள் இந்த நரேந்திர மோடி மட்டும்தான். அப்போ இந்த கிரைம் மினிஸ்டரோட சாதனைகள் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையா, 2002 செஞ்சதையா, இல்லை இப்போ மணிப்பூரில் செஞ்சுட்டு இருக்கீங்களே அதையா, இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஒரு புல்டோசர் பாபா உருவாகியிருக்காரே யோகி, அவருடைய சாதனைகளை சொல்லுவீங்களா? எதை சொல்லுவீங்க நீங்கள்? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உருப்படியாக மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? எல்லாத்துலேயும் ஊழல். ரயில்வே ஸ்டேஷன் இன்னைக்கு நம்மளோடது கிடையாது, படிப்படியாக அதை தனியார்கிட்ட கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் கோடிகளில் கொட்டி செலவு பண்ணுறது எல்லாமே மக்களுடைய பணம். இன்றைக்கி எல்லா ரயில் நிலையங்களையும் வந்து புதுப்பிச்சிட்ருக்கீங்க, எல்லா ரெனோவேஷன் வேலைகளை பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக? 800 கோடி ரூபாய் எக்மோர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க, ஜிகுனா வேலைகளை செய்கிறதுக்கு. எதுக்கு? யார்கிட்ட கொடுக்க? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனியார்கிட்ட கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி விமான போக்குவரத்து இல்லாத ஒரே நாடு இந்தியா தாங்க. சொந்தமாக விமான போக்குவரத்து இல்லாத ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு அசிங்கத்தை, ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இந்தியா வாழாக்கியிருக்கீங்க. எதை போய் பேச போகிறீங்க? ஒன்றும் பேச முடியாது. இவங்க திரும்பவும் பாருங்கள், கடைசி நேரத்தில் தேசபக்தின்ற ஒரு போர்வையை போத்திட்டு வருவாங்க, ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு வாங்க, யாரையும் பலி கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. என் உண்மையிலே வந்து பயமாக இருக்கிறது இராணுவ வீரர்களை நினச்சி தான் நான் எங்களுக்கு பயமாக இருக்குது. நம்மை பாதுகாக்கின்ற இடத்துல இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த ஒரு மதவெறி பிடித்த, பதவி வெறி பிடித்த, அதிகார ஆதிக்க வெறி பிடித்த இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கிட்ட இருந்து இராணுவ வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கணுமேன்ற ஒரு கவலை அச்சம் நமக்கு இருக்குது. தெரியும் புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அந்த இராணுவ வீரர்கள் போன இது வந்து எப்படி தாக்கப்பட்டது. அதாவது அவர் அங்கே ஆளுநராக, காஷ்மீரில் ஆளுநராக இருந்தவரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்போ இந்த இராணுவ வீரர்களை கூட பலி கொடுப்பதற்கு இவங்க தயங்க மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க, நன்றி.